வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெக்கின்கிற வாத்து ரகத்தை பற்றி தான். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அந்த ரெண்டு வாத்து தான் பெக்கின்கிற வாத்து. இதோட மூக்கு எல்லோ கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதோட பூர்வீகம் சைனா. சளி பிடிச்சவங்க வாத்துக்கறி சாப்பிட்டா சளி சீக்கிரமே சரியாயிரும். இந்த வாத்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அமெரிக்காவில் 95% வாத்துக்கறி வந்து இந்த வாத்துனால தான் வந்து பூர்த்தி செய்கிறாங்க. இந்த வாத்துக்களை அமெரிக்காவில் டபுள் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. வாத்துக்கறி, அதுக்கப்புறம் வந்து முட்டை, இது ரெண்டுக்குமே இந்த வாத்து சிறந்தது. பெக்கின் வாத்து பார்த்துட்டிங்கன்னா வந்து வெஜிடேரியனும் சாப்பிடும், நான் வெஜிடேரியனும் சாப்பிடும். நீங்கள் வந்து மீல் வார்ம் கூட போட்டு வளர்த்தலாம், மீன் வேஸ்ட் கூட போட்டு வளர்த்தலாம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது பார்த்துட்டிங்கன்னா வந்து சிட்ரஸ் உணவுகள், அப்புறம் வந்து கோழி தீவனங்கள், அது மாதிரிலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹோல் கிரெயின் கூட போட்டு வளர்த்தலாம். இந்த வாத்து ஒன்று ஹைப்ரிட் வாத்துலாம் கிடையாது. இதோட பூர்வீகம் பார்த்துட்டிங்கன்னா சைனா. 18th century தான் வந்து இந்த வாத்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பரவச்சு. இந்த வாத்தோட கறி கலர் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது தோல் கலர் பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லோ கலரில் இருக்கும். இந்த பெக்கின்கிற வாத்து பார்த்துட்டிங்கன்னா எல்லா நாட்டிலையுமே இருக்குது. அதாவது பொதுவாக இந்தியாவோட தட்பவெட்ப சூழ்நிலைக்கு, இந்தியாவோட கிளைமேட்டுக்கு இந்த வாத்து நல்லா செட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பண்ணையில் வந்து வாத்து நீந்துற மாதிரி தண்ணி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வாத்துக்கு வந்து தண்ணிங்கிறது ரொம்பவே பிடிக்கும், தண்ணியில் நீந்துறது. வாத்துக்கள் முட்டையை வச்சு அடப்படுத்ததுக்கப்புறம் குஞ்சு பொறிக்கிறதுக்கு 28 நாள் ஆகும். அப்புறம் இதோட வாத்தோட முட்டை சைஸ் பார்த்துட்டிங்கன்னா வந்து 90 to 100 gram வரும். முட்டையும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வருஷத்துக்கு உங்களுக்கு 100 வாத்து முட்டை கேரண்டியாக கிடைக்கும். நீங்கள் உப்பு உள்ள பொருளை நீங்கள் வாத்துக்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் சீக்கிரம் வெயிட் ஆகிற மாதிரியான உணவுகளை வாத்துக்கு கொடுக்க வேண்டாம். காரணம் என்னென்னா வந்து வாத்தோட கால் ரொம்பவே வந்து சாஃப்ட்டு, உடம்பு அதிகமாக வெயிட் ஏறிச்சுன்னா அதோட கால்னால் தாங்க முடியாது, காலுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வேக வச்ச சாப்பாடு, ஓட்ஸ், கோதுமை எல்லாமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பீன்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வந்து பச்சையாக கொடுக்கணும், இல்லைன்னா வந்து பழுத்தது கொடுக்கணும், காஞ்சதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், பீட்ரூட்லாம் கொடுங்க, வேக வச்சும் கொடுக்கலாம். ஒயிட் பொட்டேட்டோ, முட்டைக்கோஸ்லாம் கொடுக்க வேண்டாம். ஆண் வாத்துக்கு கழுத்து வந்து கொஞ்சம் பெருசு நீளமாக இருக்கும், பெண் வாத்துக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வாத்தோட வெயிட் பார்த்துட்டிங்கன்னா 3 to 5 kilos வரையும் வரும். இதுக்கு வந்து ஃபிஷ் வேஸ்ட்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு 100 முட்டைக்கு மேலே ஆகிடும். அடப்படுக்கிறதுங்கிறது இந்த வாத்து கொஞ்சம் ரேர் தான், கன்ஃபார்மாக அடப்படுக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.